வெல்கம் டு என்எஃப்சி சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாட்டி பிளாட்டி மௌலி இதெல்லாமே ஒரே மாதிரி ப்ரீடு தான் ஆனால் என்ன இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் பிளாட்டியில் வந்து கலர் வந்து மல்டி கலர் அதாவது டபுள் கலர்ஸில் இருக்கும் ட்ரிபிள் கலர்ஸில் கூட இருக்கும் ஒரு சில நேரத்தில் பட் இப்போ மௌலியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கலர் மட்டுந்தான் மௌலியில் சிங்கிள் கலர் ப்ளஸ் வந்து பாண்டா மொழின்னு சொல்கிறாங்க அதில் வந்து டபுள் கலர்ஸ் வருது மற்றபடி எல்லாமே ஒரே இது தான் பிளாட்டியை பொறுத்த வரைக்கும் மௌலியும் பிளாட்டியும் ரெண்டும் ஒரே வகை தான் குட்டி போடுற வகை பிளாட்டி மௌலி கப்பி இதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கப்பி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஃபீமேல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட்டு மௌலி பிளாட்டி எல்லாமே எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்கும் எல்லாமே இந்த பிளாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டீன் குட்டீஸ் வரைக்கும் போடும் ஒரே பர்த்தில் கொடுக்கும் ஆனால் மௌலி இது மௌலி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி நான் வச்சுருந்த வரைக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்குது ஒரே பர்த்தில் கொடுத்துருக்கு தேர்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்கு அது பிரெயினை பொறுத்துருக்குது பிளா மா இதில் வந்து நம்ம இந்த பிளாட்டீஸ் மொலிஸ்லாம் எல்லாம் வச்சுருக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் தொட்டியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கலர்ஸ் எல்லாமே லைட் வலிச்சதுக்கு ஒயிட் லைட்டு அது இந்த இப்போ ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு லைட் லைட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கலர் நல்லா தெரியும் அட்ராக்டிவாக இதில் வந்து ட்ராபேக்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு நான் வச்சுருந்த வரைக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை இதுக்கு வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது என்னென்னா குட்டிங்க தான் மெயின்லி குட்டிங்கை வந்து நம்ம அது போடுமா இருபது குட்டி முப்பது குட்டி போட்டுச்சுன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு குட்டி மட்டும் தான் தேரும் இதே இது வந்து கப்பி குட்டிங்க இதுலேயே வந்து கலர் அதாவது எந்த ப்ரீட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னோ அந்த ப்ரீடோட கலர் வந்துச்சுன்னா அது வந்து அந்த மாவுளி குட்டி கப்பி குட்டி மாதிரி இருக்கும் மற்றபடி மற்றபடி இதில் ஒரு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை ஆனால் குட்டிங்களுக்கு வந்து பம்ப் போட்டே வச்சுருக்கணும் குட்டிங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றினா போதும் கப்பி மோலி எல்லாத்துக்குமே சரி மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றினா போதும் மற்றபடி இதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து கப்பி இதோடய குட்டிங்க எல்லாத்தையும் பத்திரமாக கொண்டு வந்துட்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வீட்டில் வந்து வீட்டில் வந்து இது தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது பட் என்னென்னா இதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஒரு பிரச்சனை ஹூப்ஸ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போதும் மற்றபடி இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு அந்தளவுக்கு வந்ததில்லை ஆனால் ப்ரீடிங் அப்போ மேலே மட்டும் தனியாக பிரிச்சிடணும் ஏன்னால் மேலே வந்து சாவடிக்கே நிறைய சான்சஸ் இருக்குது அது ப்ரீட் பண்ண போதுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னா பிரிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்னைக்கே வாட்சிங்